அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் எகிப்து காசா எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கும் ராஃபா நகரத்தின் மீது இஸ்ரேல் ஆரம்பிக்க இருக்கும் தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. 14 லட்சம் மக்கள் தற்காலிகமாக தங்கியிருக்கும் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கும் இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டால் மிகப்பெரிய அளவில் இந்த உயிரிழப்புகள் தாக்குதலால் ஏற்படும் என்ற கண்டனம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்ட்ரேல் இவ்வாறான தாக்குதலை நடத்தக்கூடாது என பலரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் சபையும் ஸ்ட்ரேலுக்கு தங்களுடைய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அடுத்து வரும் நாட்களில் எகிப்துக்கு விஜயம் செய்யும் துருக்கி அதிபர் எர்டோகன் தனது பயணத்தின் போது ரஃபா எல்லைக்கு விஜயம் செய்ய உள்ளதான அறிவிப்பை தற்பொழுது துருக்கி வெளியிட்டிருக்கின்றது. 2-1 நாட்களுக்குள் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் எகிப்துக்கு உத்தியோகமான விஜயம் ஒன்றை மேற்கொண்டு காசாவினுடைய நெருக்கடிகள் தொடர்பாக எகிப்தின் ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாகவும் அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் ராஃபா எல்லைக்கு விஜயம் செய்து அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க இருக்கின்றார் என்ற செய்திகளும் தற்பொழுது துருக்கி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ரஷ்ய அதிபர் புடின் பாலஸ்தீன அரசை நிறுவுவதன் மூலமே இந்த பிரச்சினைக்கு ஒரு நிலையான தீர்வை கொண்டு வர முடியும், பாலஸ்தீனத்தில் அமைதி நிலவ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அங்கு ஒரு சுதந்திர பாலஸ்தீன அரசு நிறுவப்பட வேண்டும், இதுதான் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் என ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, சீனாவின் உடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்களும் ராஃபா நகரத்தின் மீது ஸ்டீல் தாக்குதலை மேற்கொள்வது நிச்சயமாக இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது, கண்டனத்துக்குரியது, ராஃபாவில் மிகப்பெரிய மனித பேரழிவை ஏற்படுத்துவதற்காக தன்னுடைய தரை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கப் போவதாக ஸ்டீல் கூறி வருவது முற்றிலும் மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டது, இதை சீனா வன்மையாக கண்டிப்பதாகவும் ஸ்டீல் இந்த நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என மிக கடுமையான ஒரு செய்தியை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இன்றைய நாளில் ஸ்டீலுக்கு விடுத்திருக்கின்றார்கள். எனவே ரஷ்ய ஜனாதிபதியின் கருத்து, சீனாவினுடைய கருத்து, துருக்கியினுடைய அதிபரனுடைய விஜயம் என்பன ராஃபா மீதான தாக்குதல்கள் குறிப்பாக உலக அளவில் ஸ்டேலுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தி இருந்தாலும் ஸ்டேல் இந்த படுகொலைகளை ஆரம்பிப்பதற்குள் அதை விரைந்து தடுக்க வேண்டியது. காசாவில் ஏற்கனவே பல படுகொலைகளை செய்திருக்கக்கூடிய ஸ்டேலிய இராணுவம் ராஃபாவிலும் அதனை தொடராமல் தடுக்க வேண்டியது சர்வதேச நாடுகளின் மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய நாளில் கிஸ்புல்லா மிக துல்லியமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஷபேடில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் இராணுவ தளம் ஒன்று முற்றாக பற்றி எரிந்திருப்பதாகவும் ஏனைய இராணுவ தளங்கள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய மேயர் சஃபட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, கிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் நீண்ட தூர ஏவுகணைகள் மட்டுமல்ல, பெரும் அழிவுகளை கூட ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருப்பதால் வடக்கு ஸ்டேலில் எஞ்சியிருக்கும் நகரங்களில் இருக்கும் மக்களும் தற்பொழுது இடம்பெயர்ந்து மத்திய ஸ்டேலுக்குள் நகரத் தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் ஸ்டேலிய மேயர் சாபட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, வடக்கு ஸ்டேல் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு லெபனான் மீது ஒரு படையெடுப்பு எடுக்க வேண்டியது அவசியமாகும் என ஸ்டேலின் உடைய முக்கியமான போர் அமைச்சரவையை சேர்ந்தவர்கள் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுத்து வர தொடங்கி இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் லெபனான் மீது ஹிஸ்புல்லா மீது ஒரு படையெடுப்பை தொடங்கினால் அது இவ்வளவு தூரம் தமக்கு இழப்புகளை ஏற்படுத்தும், வெற்றிகரமான படையெடுப்பாக அது மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது குறித்து பெஞ்சமின் நெதன்யாகு படை அதிகாரிகளுடன் ஆலோசனைகளை நடத்திய போதிலும் அதில் இராணுவ தரப்பிலிருந்து சாதகமான விடயங்கள் சொல்லப்படவில்லை என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. இதன் காரணமாக லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலை ஒருபுறம் சமாளிக்க முடியாமல் மறுபுறம் ஹிஸ்புல்லாவின் மீது ஒரு முழு அளவிலான போரையும் அறிவிக்க முடியாமல் ஸ்டேல் மிக கடுமையான ஒரு நெருக்கடியில் சிக்கியிருப்பதான செய்திகள் முக்கியமாக வெளியாக இருக்கின்றன. அடுத்து, சிலியில் ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளிலே குற்றவாளியின் தூதரகத்தை மூடுங்கள், இனப்படுகொலையாளிகளை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுங்கள், போர்க்குற்றம் செய்பவர்களை உடனடியாக அகற்றுங்கள் என கூறி ஸ்டேல் உடனான உறவுகளை துண்டிக்க வேண்டி சிலியில் ஒரு போராட்டம் நடைபெற்றுள்ளது. சிலியின் சாண்டியாகோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய புரோவிடன்சியில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் காசா மீதான ஸ்டேலிய ஆக்கிரமிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மற்றும் ஸ்டேலுடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மக்கள் பெருமளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாலஸ்தீன கொடிகளை அசைத்தும் காசா மீது டெல்லாவி மீது தொடர்ந்து குண்டு வீசி தாக்கியதன் விளைவாக
ஜனாதிபதி கேப்ரியல் போரிக் தனது நாட்டின் தூதரை ஸ்டேலியிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று கூறியும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதேபோல சிலியில் இருக்கும் ஸ்டேலிய தூதரகம் அகற்றப்பட வேண்டும். ஸ்டேலில் இருக்கும் சிலியினுடைய ஸ்டேலுக்கான தூதரகத்திலிருந்தும் தூதர் திரும்ப பெற வேண்டும். ஸ்டேலுடனான ராயதந்திர உறவுகள், வர்த்தக உறவுகள், கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் நிறுத்தப்பட வேண்டும். ஒரு இனப்படுகொலை ஆளியுடன் நாங்கள் உறவு வைத்திருப்பது ஒட்டுமொத்த சிலி மக்களுக்கும் ஒரு அவமானமான விடயமாக இருக்கின்றது. எனவே ஸ்டேலுடனான அனைத்து உறவுகளையும் உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று சிலியில் இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. சிலி மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்கா மற்றும் பல நாடுகளிலும் ஸ்டேலுடனான முழுமையான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்று அங்கிருக்கும் மக்களே போராட்டங்களை ஆரம்பித்திருப்பதும் இன்றைய நாளிலே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.